கிறிஸ்துவுக்குள் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகள் யாவருக்கும் பூரண கிருபை அதிசய ஊழியங்கள் சார்பாக இந்த 2020 புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த புத்தாண்டிலே அநேக வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்கு கொடுக்கின்றார். அநேகரோடு வாக்குத்தத்தங்கள் மூலமாக வசனங்கள் மூலமாக அவர் பேசுகின்றார். சந்தேகமே இல்லை, அந்த வார்த்தைகள் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கிறது, அநேகரை வழி நடத்துகிறது. ஆகவே நமது ஊழியத்தின் சார்பாக கர்த்தர் இந்த 2020 ஒரு வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார். அது என்னவென்றால் எரேமியா 33:3 நான் படிக்கின்றேன். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த வார்த்தையை எரேமியாவுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை, அந்த வார்த்தையை தேவன் நமது ஊழியத்திற்கு இந்த 2020 தேவன் கொடுத்திருக்கிறார். நிச்சயமாகவே இந்த வார்த்தை மிகப்பெரிய அற்புதமான வார்த்தை. ஏனென்றால் ஆண்டவரே சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு என்று. நிச்சயமாகவே கர்த்தரை நோக்கி யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு தேவன் முதலாவது சொல்றது உத்தரவு கொடுக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். வசனம் அழகாக சொல்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நான் உனக்கு ரிப்ளை பண்றேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஐ கேன் ரிப்ளை யூ அப்படின்னு சொல்றாரு. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அநேகர் 2019 சோர்ந்து போயிருப்பீர்கள், கலங்கி போயிருப்பீர்கள், அநேக வாழ்க்கையில் தோல்வியடைந்திருக்கலாம். ஆனால் இந்த 2020 தேவன் அவைகள் எல்லாவற்றையும் மாற்றி உங்களுக்கு அற்புதமாய் நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார் என்று இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். ஏனென்றால் நாம் அறியாததை, நமக்கு எட்டாததான பெரிய காரியங்களை அவர் நிச்சயமாக நமக்கு செய்யப்போகிறார். உங்களை ஆண்டவர் அதிசயங்களை காண செய்யப்போகிறார். அவர் அற்புதங்களை செய்ய வல்லவர். ஏனென்றால் அவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படி. ஏனென்றால் ஆபிரகாமுக்கு தேவன் இப்படியாக ஆபிரகாமோடு பேசுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு உண்பதாக உத்தமனாயிரு என்று. நாம் கர்த்தருக்கு உண்பதாக நம்மை தாழ்த்தி அவரை நோக்கி கூப்பிடும் போது நிச்சயமாகவே அவர் நமக்கு உத்தரவு கொடுத்து நாம் அறியாததும் நமக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நமக்கு அவர் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். சங்கீதம் 50:15 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று. நிச்சயமாகவே கர்த்தரை யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ, யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு தேவன் செவி கொடுக்கிறார், உத்தரவு கொடுக்கிறார், அவருக்கு பதில் அளிக்கிறார். இன்னொரு இடத்துல சங்கீதம் 145 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். சங்கீதம் 145:18, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இவரை போல ஒரு நல்ல தெய்வம் இந்த உலகத்தில் வேறு யாருமே இருக்க முடியாது. நிச்சயமாகவே அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் உங்களுக்கு சமீபமாய் வருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் நிறைய உற்றார் உறவினரை தேடி போயிருப்பீர்கள், நண்பர்களை தேடி போயிருப்பீர்கள், ஏதாவது ஒரு உதவி நமக்கு வராதா என்று அநேக வழிகளில் நீங்கள் யோசித்து பார்த்திருப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு எப்போதுமே உதவி செய்ய ரெடியாக இருக்கிற ஒரு நல்ல தகப்பன் நமக்கு உண்டு. அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொல்லுகிறார், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நான் சமீபமாக இருக்கிறேன் என்று. வேதத்தில் இப்படியா சொல்லப்படுகிறது, கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருக்கு பயந்திருந்து அவரை நோக்கி நாம் கூப்பிட்டாலே போதுங்க, நிச்சயமாகவே நம்மை அவர் ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய தேவையில் உங்களுடைய பிள்ளைகளை குறித்ததான பாரம் கவலைகள் அதிகமாக இருக்கிறதா, குடும்பத்தை குறித்ததான பாரங்கள் இருக்கிறதா, பயம் இருக்கிறதா? நிச்சயமாகவே இந்த 2020 கர்த்தர் நமக்கு எரேமியா 33:3 சொல்லப்பட்டபடி அவர் நமக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அவர் நமக்கு செய்ய அவர் வல்லவராக இருக்கு. அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லி
அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்லி. உண்மையாகவே நீங்கள் கர்த்தரிடத்தில் வாஞ்சியாக இருந்தால் மட்டும் போதுங்க, நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் மட்டும் போதும். அவர் எதிர்பார்க்குறதெல்லாம் நம்ம இடத்துல பணமோ பொருளோ மற்ற எந்த விஷயமோ அல்ல, நாம் அவரை தகப்பனே என்று கூப்பிட்டால் போதும். நம்மை காப்பாற்றுகிற தெய்வம், நமக்கு உதவி செய்கிற தெய்வம், அற்புதங்களை அதிசயங்களை கர்த்தர் மட்டும்தான் செய்ய முடியும், இது மனுஷர்கள் செய்ய முடியாது. இந்த அற்புதங்கள் அதிசயங்களை நமக்கு செய்கின்ற தெய்வம் அவர். நிச்சயமாகவே இந்த 2020 நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்து நிச்சயமாகவே நம்முடைய ஊழியத்திற்கு கொடுத்திருக்கிற இந்த வாக்குத்தத்தின்படி இந்த 2020 உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த வார்த்தைகளை விசுவாசித்து என்னோடு கூட ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே அதிசயங்களை காண செய்வார். நாம் ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் கடந்த 2019 முழுதுமாக நீர் எங்களோடு கூட இருந்து அதிசயமாக நடத்தினீர் ஆண்டவரே. நீர் நல்லவர், நீர் நன்மை செய்கிறவர், நீர் எங்களோடு கூட இருக்கிறவர். ஆகவே இந்த 2020 நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீரப்பா, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று ஆண்டவரே. யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ, யாரெல்லாம் துக்கப்படுகிறார்களோ, யாரெல்லாம் மனிதர்களாலே புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்களோ, அவமானம் நிந்தைகளாலே சோர்வடைந்து போயிருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாருக்கும் ஒரு புதிய ஆரம்பம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அவளுக்கு வாழ்க்கை தருகிற தெய்வம் நீர் இந்த 2020 ஒரு புதிய ஆரம்பத்தை, புதிய வாழ்வை, புதிய வழியை நீர் அவளுக்காக திறந்து கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் அடியேனோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, அவள் எல்லாருக்கும் ஆண்டவரே நீர் நன்மை செய்யும், அவளுக்கு பெரிய காரியங்களை செய்து ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக என்று ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. நம்முடைய கிருபை பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். நிச்சயமாகவே கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களோடு இடைப்பட்டிருப்பார். இந்த வார்த்தை உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்யும். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.